ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கவிச்சந்திராவின் விழியா மொழியா எதில் பேசுவே விழி ஒன்று விநாயகனே வேள்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் கண்ணில் பணிமின் கனிந்து அந்த பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலின் உள்ளே சற்று உள்ளடங்கி இருந்த பகுதியில் அமர்ந்திருந்த ஆத்விக்கின் மனம் பல்வேறு உணர்வுகளின் கலவையாக இருந்தது முகத்தில் படிந்திருந்த கவலையோடு தீவிர யோசனையில் அமர்ந்திருந்தவன் பத்தாவது முறையாக தன் கை கடிகாரத்தை திருப்பி பார்த்துவிட்டு அங்கிருந்து தெரியும் வெளிவாயிலின் பக்கம் பார்வையை திருப்பினான் இங்கு ஆத்விக் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாகிறது ஆனால் அவன் எதிர்பார்த்து காத்திருந்த நபர் இன்னும் வராமல் போகவும் மீண்டும் மணியை பார்த்தபடியே ஆத்விக் அலைபேசியை எடுக்கவும் அவனின் எதிர்பார்ப்பின் நாயகியான சஞ்சனா கோவிலுக்குள் நுழையவும் சரியாக இருந்தது சஞ்சனாவை பார்த்தவுடன் அவளுக்கு அழைக்க நினைத்தே அலைபேசியை எடுத்திருந்தவன் அலைபேசியை அணைத்து பாக்கெட்டில் வைத்தவாறே சஞ்சனாவை நோக்கி அவன் இங்கு இருப்பதாக சொல்ல எண்ணி கையசைக்க அவளும் அவனை பார்த்து விட்டதாக கட்டை விரலை உயர்த்தி காண்பித்தவாறே ஆத்விகை நோக்கி வந்தாள் ஏன் இவ்வளவு நேரம் என்று இயல்பாக ஆத்விக் துவங்கவும் வேலை இருந்தது ஆதி இப்போ கூட நான் உடனே கிளம்பணும் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு உங்களை இங்க வர சொல்லிட்டோமேனு தான் வந்தேன் என்றபடியே தன் அருகில் அமர்ந்தவளையே லேசான ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருந்தான் ஆத்விக் சில நொடிகள் அங்கு மௌனமே நிலவ சட்டென ஒரு முடிவோடு நிமிர்ந்தது போல் தலையை உயர்த்தி ஆத்விக்கை பார்த்தவள் இதெல்லாம் போதும்னு தோணுது நாம இத இப்பவே முடிச்சுக்கலாம் ஆதி என்றால் நேராக விஷயத்திற்கு வந்தவளாக சஞ்சனா முடிச்சுக்கலாம்னா எனக்கு புரியலை ஏன்னா ஆத்விக் குழப்பத்தோடு பார்க்கவும் முடிச்சுக்கலாம்னா இதோட போதும்னு அர்த்தம் இனி இதை தொடர வேண்டாம்னு அர்த்தம் இப்போ புரியுதா என்றால் லேசாக எரிச்சல் எட்டி பார்க்கும் குரலில் சஞ்சனா முடிச்சுக்கலாம் போதும் இது எல்லாம் சரி ஆனால் எதை முடிச்சுக்கிறது எது போதும் என்று ஆத்விக் விளக்கம் கேட்க ஓம் மை காட் நீங்க இன்னும் சின்ன குழந்தை இல்லாதி உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும் என்றால் பொறுமையற்ற குரலில் சஞ்சனா அவள் குரலும் முகமும் சொன்ன செய்தியில் ஆத்விக்கினுள் முன்பு இருந்த குழப்பம் இப்போது கொஞ்சம் விலகி இருக்க சஞ்சனா சொல்ல வருவது என்னவென்று இப்போது அவனுக்கு தெளிவாகவே புரிந்தது ஆனாலும் அதை அவளின் வாய்மொழியே தெளிவாக சொல்லட்டும் என்பது போல் எனக்கு புரியுது புரியலங்கிறது எல்லாம் வேற நீ என்ன சொல்ல வரன்னு நீயே தெளிவா சொல்லிடு நீ ஒன்னு சொல்லி நான் தப்பா உன்ன புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் என்றான் அப்போதும் அமைதியாகவே ஆத்விக் ஓ தெளிவா சொல்லணும் அவ்வளவுதானே நல்லா கேட்டுக்கோங்க நம்மளுடைய காதலை இனியும் தொடர வேண்டாம் போதும் இதோட முடிச்சுக்கலாம் இப்போ சரியா புரிஞ்சதா என்றவாறே சஞ்சனா அங்கிருந்து எழுந்து கொள்ள முயல என்ன திடீர்னு என்றான் ஆத்விக் திடீர்னு இல்லை ஆதி இதை பத்தி கொஞ்ச நாளாவே நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் எங்க வீட்ல கல்யாணத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கன்னு நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் எவ்வளவு நாள் தான் நானும் காரணமே சொல்லாம கல்யாணத்தை தள்ளி போட முடியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டேன் ஆதி இதுக்கு மேல என்னால முடியாது என்றாள் சஞ்சனா அவள் பேசியதை கேட்டவுடன் ஆத்விக்கின் தலை தானாக குனிந்தாலும் இல்ல சஞ்சு இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு என அவளுக்கு புரிய வைத்துவிடும் குரலில் அவன் துவங்குவோம் கொஞ்ச நாளா சரி எவ்வளவு நாள்ன்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா சொல்லுங்க எத்தனை நாள் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் வேணும் என்று கோபமாக கேட்டிருந்தவள் சில நொடிகள் இடைவெளி விட்டு இப்போவே மூணு வருஷம் முடிஞ்சு போச்சாதி இனி நான் பொறுமையா இருந்தாலும் என் வீட்டில் பொறுமையா இருக்கவே மாட்டாங்க என்றால் அழுத்தம் திருத்தமான குரலில் சஞ்சனா ப்ளீஸ் சஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்று ஆத்விக் துவங்கவும் கொஞ்சம் இல்லை நான் இன்னும் ஒரு வருஷம் கூட உங்களுக்கு டைம் கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் இந்த கனவு லட்சியம்னு நீங்கள் அலையிறதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலையை தேடிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் எங்கள் வீட்டில் பேசி காலில் விழுந்தாவது உங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன் என்றால் கூர்மையாக ஆத்விக்கின் முகத்தை பார்த்தவாறு உடனடியாக சொல்ல முடியாமல் ஆத்விக் வேறு பக்கம் தலையை முடியாது உங்களுக்கு என்ன விட நம்ம காதல விட உங்களுடைய கனவு ஆசை லட்சியம் இதெல்லாம் தான் முக்கியம் ஆதி இதுதான் என் பிரச்சனையே என்றிருந்தால் குற்றம் சாட்டும் குரலில் சஞ்சனா அப்படி இல்ல சஞ்சு என்று ஆத்விக் மீண்டும் ஏதோ சொல்ல துவங்கவும் போதும் நீங்க நிறைய சொல்லியாச்சு நானும் நிறைய கேட்டாச்சு நீங்க சொல்றத கேக்கிற பொறுமை எனக்கு இருக்கலாம் என் வீட்டு ஆளுங்களுக்கு நான் சொல்றதை கேக்குற பொறுமை கொஞ்சமும் இல்ல இப்பவே மூணு வருஷமா எந்த காரணமும் சொல்லாம நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கேன்னு வீட்டுல அவ்வளவு பிரச்சனை எனக்கு அப்புறம் என் தங்கச்சி வேற இருக்கா எனக்கு இப்பவே இருபத்தி அஞ்சு வயசு முடிய போகுது இப்போ எனக்கு கல்யாணம் செஞ்சே தீர்வதுன்னு வீட்டில் உறுதியாக இருக்காங்க அவங்க கிட்ட என்னால் இதுக்கு மேலையும் எதுவும் பேச முடியாது நீங்க வெளியில மாப்பிள்ள பார்க்க வேண்டாம் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு நான் இப்போ அவங்க கிட்ட போய் சொன்னா ஆள் யாரு என்ன வேலை செய்கிறாருன்னு தான் முதல்ல கேட்பாங்க நான் என்ன சொல்ல முடியும் ஆதி எனக்கு சீனியர் என் தான் படிச்சாரு ஆனால் இன்னும் வேலைக்கு போகலன்னு சொல்ல முடியுமா இல்ல அஞ்சு வருஷமா கனவு ஆசை லட்சியம்னு சும்மாவே இருக்காருன்னுதான் சொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்க அப்படி நான் சொன்னாதான் எங்க வீட்ல ஏத்துக்குவாங்களா என்று படபடப்பாக பேசிக்கொண்டே சென்றவளை பதில் பேச முடியாமல் பார்த்து கொண்டு இருந்தான் ஆத்விக் சஞ்சனாவின் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அவள் அனுபவிக்கும் பிரச்சனைகள் பெரிது என்று புரிந்தாலும் அவளுக்காக கூட தன்னுடைய கனவையோ லட்சியத்தையோ விட்டுக்கொடுக்க அவனால் முடியவில்லை இதுதான் அவனுடைய பெரும் பிரச்சனையாகவே இருக்கிறது என புரிந்திருந்தாலும் ஆத்விகால் இப்போது வேறு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைதான் அதில் அவன் அமைதியாகவே இருக்க ஆத்விக் ஏதாவது பேசுவான் என்று சிறு இடைவெளி விட்டு அவன் முகம் பார்த்தவள் இப்போ கூட உங்களால எனக்காக உங்க முடிவை மாத்திக்க முடியாது இல்லையா ஓகே என எழுந்தவள் பின்பு அப்படியே நின்று அடுத்த வாரம் என்னை பொண்ணு பார்க்க வராங்க எங்க அப்பா எனக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணம் செஞ்சே தீருவேன்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி வேற இருக்கா உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்துல என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இனி எனக்கு கால் மெசேஜ் எதுவும் செய்ய வேண்டாம் என திட்டவட்டமான குரலில் சொல்லிவிட்டு சஞ்சனா அங்கிருந்து வேகமாக செல்ல வேதனையான விழிகளோடு சஞ்சனாவின் முதுகை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஆத்விக் இன்று அவனுடைய பிறந்தநாள் இருபத்தி எட்டாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறான் ஆத்விக் நேற்று இரவு சஞ்சனாவிடம் இருந்து இன்று காலை எட்டு மணிக்கு கோவிலில் வந்து சந்திக்குமாறு குறுந்தகவல் வரவும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு பிறகு அவளை நேரில் சந்திக்கும் ஆர்வத்தோடு தன் பிறந்தநாள் அன்று சந்திக்க வேண்டும் என அழைப்பவள் ஏதேனும் சர்பிரைஸ் பரிசோடு வரப்போகிறாள் என்ற எதிர்பார்ப்பும் சேர்ந்தே ஒரு ஆர்வத்தோடு இங்கு வந்து அமர்ந்திருந்தான் ஆத்விக் படிக்கும் காலம் வரை தன் பாக்கெட் மணியில் கூட எத்தனையோ பரிசுகளை அவளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறான் ஆத்விக் அதன் பின் அவள் வேலைக்கு செல்ல துவங்கிய பிறகு இவனின் சின்ன சின்ன பரிசுகளில் எல்லாம் அவளுக்கு ஆர்வம் இல்லாமல் போனது அதனாலேயே ஆத்விக் பரிசுகள் கொடுப்பதை நிறுத்தி கொண்டிருந்தான் சஞ்சனாவும் வேலையில் சேர்ந்த புதுதில் முதல் மாத சம்பளம் வாங்கியவுடன் ஆத்விக் ஒரு சட்டை வாங்கி கொடுத்திருந்தாள் அதன்பின் அவளிடம் இருந்தும் எந்த பரிசும் வந்ததில்லை ஆத்விக் இதை எதிர்பார்க்கும் ரகமும் கிடையாது இடைப்பட்ட இத்தனை வருடங்களில் சஞ்சனாவின் பேச்சில் செயலில் பல மாற்றங்களை கண்டிருக்கிறான் ஆத்விக் ஆனாலும் எதையும் அவன் பெரிதுபடுத்தியதே இல்லை அவன் மேலுள்ள தவறும் புரிந்தும் அனைத்தையும் பொறுத்துக்கொண்டே இருந்திருக்கிறான் ஆத்விக் இதற்கிடையில் ஆத்விக் இதுவரை வேலைக்கு செல்லாமல் இருப்பதில் துவங்கி அவனுக்கு இப்போது வரை வாய்ப்பு சரியாக அமையாதது வரை பல பிரச்சனைகள் அவர்களுக்குள் வந்து கொண்டேதான் இருந்தது அப்போதெல்லாம் கூட ஆத்விக் அவளின் கோப வார்த்தைகளை பெரிதுபடுத்த மாட்டான் இருவரும் கடந்த சில மாதங்களாக நேரில் சந்தித்து பேசிக்கொள்வது கூட இல்லை குறுந்தகவலில்தான் இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் தொடர்ந்து கொண்டிருந்தன அவனாக அலைபேசியில் பேச நினைத்து அழைத்தாலும் கூட வேலையில் பிஸியாக இருப்பதாக ஓரிரு வார்த்தைகளில் கூறி அழைப்பை துண்டித்து விடுவாள் சஞ்சனா அப்படி ஒரு நிலையில் தன்னை நேரில் சந்திக்க சஞ்சனா அழைத்தவுடன் உண்டான சிறு ஆர்வத்தோடு இங்கு வந்திருந்தவனுக்கு அவள் கொடுத்து சென்றிருந்த பிறந்த நாள் பரிசுதான் ஆத்விக் கொஞ்சமும் எதிர்பாராததாகவும் அவன் ரசிக்கும்படியாகவும் இல்லை காலையில் வீட்டில் நடந்த பேச்சுவார்த்தையிலேயே மனம் சோர்ந்து இங்கு வந்திருந்தவனின் மனதை மேலும் தன் வார்த்தைகளின் மூலம் ரணமாக்கிவிட்டு சென்றிருந்தாள் சஞ்சனா அதே வழியிலும் வருத்தத்திலும் அமர்ந்திருந்தவனுக்கு இன்று அவனுடைய நாள் என்பது கூட சஞ்சனாவின் நினைவில் இல்லை என்பது நன்றாகவே புரிந்தது ஆனால் அப்போதும் கூட அவளுக்கு அங்க என்ன பிரச்சனையோ நம்ம வீட்டிலேயே இத்தனை பிரச்சனைகள் கிளம்பும்போது ஒரு பெண்ணா அவளுக்கு வீட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கும் என்றும் எண்ணிக்கொண்டவனுக்கு காலையில் வீட்டில் இருந்து அவன் கிளம்பும் போது அங்கு நடந்த பேச்சுவார்த்தைகள் நினைவுக்கு வந்தது சஞ்சனா அழைத்திருந்ததால் அவள் அலுவலகம் கிளம்பும் முன் சஞ்சனாவை சந்திக்கும் ஆவலோடு காலையில் தயாராகி அவன் அறையில் இருந்து கீழே இறங்கி வந்தான் ஆத்விக் அதே நேரம் அவனுக்காகவே காத்திருந்தது போல் ஆத்விக்கின் அன்னை காஞ்சனா ஆத்விக்கை அழைத்து சென்று விலக்கேற்றி வணங்கிவிட்டு ஹாப்பி பர்த்டே கண்ணா சந்தோஷமா இரு என ஆசீர்வதித்தவாறே திருநூரை எடுத்து அவன் நெற்றியில் பூசவும் ஆத்விகின் தந்தை எழிலரசன் அங்கு வரவும் சரியாக இருந்தது அவரை கண்டதும் எழிலரசனின் கால்களை தொட்டு ஆத்விக் வணங்கவும் நல்லா இருக்கண்ணா என மனதார ஆசீர்வதித்தவர் அங்கிருந்து வெளியே வந்தவாறே இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே ஆதி இருக்க போற என்று வருத்தத்தோடு கேட்கவும் பதில் பேச முடியாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றான் ஆத்விக் கனவு ஆசை லட்சியம்னு இத்தனை வருஷம் வீணாக்கினது போதும் ஆதி உனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது பாரு கொஞ்சம் யோசி என்று எழில் அரசன் துவங்கவும் என்னங்க பிறந்த நாள் குழந்தை குழந்த மனச வருத்தப்பட வைக்கிறீங்க என்று வருத்தத்தோடு காஞ்சனா இடையிடவும் நீ சும்மா இரு காஞ்சி இப்படியே இன்னும் எத்தனை நாள் இந்த பேச்சை நாம தள்ளி போட முடியும் இனியும் அப்படி போட முடியாது நேற்று சின்னவன் வந்து பேசினது ஞாபகம் இருக்குதானே என மனைவியை திரும்பி கண்டித்தவர் மகனின் பக்கம் திரும்பினார் இங்க பாரு ஆதி போதும் உன் கனவு ஆசை லட்சியம் அதை அடைய நீ உனக்கான அவகாசத்தை நாங்க கொடுத்து காத்திருந்தது எல்லாம் போதும் இப்போ வரை உன்னால அதுல பெருசா எதுவும் செய்ய முடியல அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் நீ அதையே செய்யணும்னு நினைக்கிற நீ படிச்ச படிப்புக்கு எவ்வளவு நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும் தெரியுமா அதிலும் நீ ஒரு கோல்டு மெடலிஸ்ட் லட்சத்துல சம்பளம் வாங்குற வேலைக்கான வாய்ப்புகள் எல்லாம் உன் வாசலில் வந்து நின்னப்போ கூட நீ அதை உதறிட்டு உன் கனவின் பின்னே தானே போன அப்போ எல்லாம் கூட நான் உன்னை தடுக்கலையே உனக்கான ஆசையை கனவை தேடலை நீ அடையறதுக்கான அவகாசம் கொடுத்துதானே காத்திருந்தோம் ஆனா இத்தனை வருஷமான பிறகும் உன்னால அதுல பெருசா எதுவும் செய்ய முடியலன்னும் போது இன்னும் இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும் ஆதி இதுவரை உனக்கு கிடைத்த சின்ன சின்ன வாய்ப்புகளை வச்சு என்ன செஞ்சிட முடியும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இதெல்லாம் போதாது இதுதான் நிதர்சனம் புரிஞ்சுக்கோதி என்றார் எழிலரசன் இல்லப்பா என்னால அப்படி என்று மறுப்பாக ஆத்மிக்கு ஏதோ பேச முயலவும் அவனை இடையிட்டு தடுத்து இருந்தவர் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் ஆதி நம்ம வீட்டு நிலைமைய கொஞ்சம் யோசி நாம ஒன்றும் பெரிய பணக்காரங்க கிடையாது சாதாரண மிடில் கிளாஸ் தான் ஏதோ நான் கவர்மெண்ட் வேலையில இருந்ததுனால இப்போ வரை நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுது ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை கட்டி இருக்கேன் இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு வர பென்ஷனை வச்சு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்க எல்லாரையும் பார்த்துக்க என்னால முடியும் உன் தங்கைக்கும் எந்த குறையும் இல்லாம கல்யாணம் செய்யற அளவுக்கு சேமிப்பும் இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது அதி இன்னைக்கு உன் தம்பி தான் குடும்பத்தையே பார்க்கறான் அது உனக்கே தெரியும் உன்னோட கம்பேர் பண்ணும்போது அவன் ஆவரேஜ் ஸ்டூடென்ட் தான் அவனால இன்னைக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்க முடியுதுன்னா அது உன்னால முடியாத ஆதி உன்னால முடியாம நீ இப்படி இருந்தாலோ உன் தகுதிக்கான வேலையை தேடிட்டு இருந்தாலோ நான் உன்னை எதுவும் சொல்ல போறது இல்லை அதில் உன் தப்பு எதுவும் இல்லையேன்னு காத்திருக்கலாம் ஆனா அஞ்சு வருஷமா வந்த வாய்ப்புகளை எல்லாம் உதறிட்டு எட்டா கனியை பிடிக்க போறேன்னு நீ தான் என்னால பொறுத்துக்க முடியல இது வாழ்க்கை இல்ல ஆதி நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோ சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வா இன்னையோட உனக்கு இருபத்தி எட்டு வயசு ஆக போகுது இதுக்கு மேல தாமதமான சரியான வேலையும் கிடைக்காது இப்பவே இது பெரிய கேப் ஆயிடுச்சு என்றார் எழிலரசன் இதில் அமைதியாகவே ஆத்விக் பதில் எதுவும் சொல்லாமல் தலையை கூட நிமிர்த்தாமல் நின்றிருக்க இங்க பாரு கண்ணா உன் மேல எங்களுக்கு எந்த கோபமோ வருத்தமோ கிடையாது வெறும் ஆதங்கம் மட்டும்தான் நீ படிச்சு முடிக்கும் போது உன்னை தேடி வந்த வேலை வாய்ப்புகளை ஒரு முடிவெடுத்து என் முன்ன வந்து நிற்கும் போது நான் அதை தடுக்க நினைக்கல ஆதி ஒரு நல்ல அப்பாவா உனக்கு பக்க பலமா நின்ன உன் அடைய போராடுன்னு தான் சொன்னேன் ஆனா இத்தனை வருஷமாகியும் அதுல உன்னால சாதிக்கவோ நிலையான ஒரு இடத்தை பிடிக்கவோ முடியலைங்கிறப்ப இன்னும் கை கட்டி அப்படியே வேடிக்கை பார்க்க நான் வெளியால் இல்லை ஆதி உன் அப்பா எனக்கு உன் கனவும் ஆசையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உன் வாழ்க்கையும் முக்கியம் நாளைக்கே உன் தங்கைக்கு ஒரு கல்யாணம் நிச்சயமானா உன் தம்பி அவளுக்கு முன்ன நின்னு ஒரு அண்ணனா செய்ய வேண்டியதெல்லாம் முறையா செய்வான் ஆனா நீ என்று கேட்டு நிறுத்தி அவன் முகம் பார்த்தார் எழிலரசன் அதில் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் ஆத்விக் பார்வையை தழைத்து கொள்ள நீ முன்ன செலவு செஞ்சாதான் அர்த்தம் இல்ல நான் அதை பத்தி சொல்லவும் இல்லை நான் சொல்றது தம்பி செய்யும் போது நீ செய்யலன்னா மற்றவங்க பார்வையில நீ எப்படி இருப்பன்னு யோசி நீ செய்யணும்னு உன் தங்கச்சி அப்பர்னாவோ நாங்களோ எதிர்பார்க்க போறது இல்ல ஆனா இந்த ஊர் உலகம் உன் தங்கச்சி வாக்கப்பட போற குடும்பம் இதையெல்லாம் யோசி அவங்க ஒன்னு மதிக்கணும் இல்ல மூத்த மகனா உனக்கான மரியாதையும் கௌரவமும் என்றார் எழிலரசன் என்னங்க இப்போ எதுக்கு இந்த பேச்சு என்று ஒரு அன்னையாக மனம் தாங்காமல் மீண்டும் இடையிட்டு இருந்தார் காஞ்சனா நான் உண்மையைதானே சொன்னேன் காஞ்சி இதுல மூடி மறைக்க என்ன இருக்கு நான் பேசுறதே உனக்கு தாங்கலன்னா இந்த ஊர் உலகம் எல்லாம் இதத்தானே பேசுது நான் சொல்றது கஷ்டமா இருந்தா நீயாவது உன் ஆசை மகனுக்கு சொல்லி புரியவை என்று விட்டு எழிலரசன் எழுந்து சென்று விட்டார் அவர் அங்கிருந்து சென்ற பின்னும் தலையை நிமிர்த்தாமல் ஆத்விக் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஒரு தாயாய் மனம் பரிதவிக்க மகனின் அருகில் வந்து அமர்ந்தார் காஞ்சனா ஆதிக்கண்ணா அப்பா ஏதோ சொல்லிட்டாருன்னு நீ மனசை போட்டு வருத்திக்காதப்பா என அவனின் தலையை அன்போடு வருடவும் இல்லம்மா அப்பா எதுவும் தப்பா சொல்லலையே என்றான் ஆத்விக் அதில் சட்டென காஞ்சனாவின் முகம் வாடி போனது பிறந்த நாளும் அதுவுமா தன் மகனின் மனதை இப்படி வலிக்க செய்து விட்டாரே என்ற வருத்தம் அவரின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது அதைவிட எப்போதும் மூத்த மகனின் மேல் உயிராய் இருக்கும் தன் கணவர் அப்படி பேசியது அவரை பெரிதும் வருத்தி இருந்தது அதில் அவர் மகனை தேற்ற முயல அவனோ அவரை தேற்றிவிட்டு எழுந்து வெளியில் சென்றான் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ